புதுசாக வேலூனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கலெக்ஷனு கலர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. டிசைன்ஸும் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் இருக்கு, ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஸ்பெஷலாக இருக்கு. டாப்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ப்ரைஸ் அஃபோர்டபுள் தாங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளுவர், ஔவையார், கபிலர், வள்ளலார் வரிசையில் தமிழ் சிந்தனை மரபை வளர்த்தெடுத்த மாபெரும் ஆளுமையான அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்களின் பெருமையை போற்றக்கூடிய அறிவிப்பு ஒன்ற 110 விதியின் கீழ் இந்த மாமன்றத்தில் எடுத்து வைப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொற்கள் இல்லாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது. ஒன்று தமிழன், இன்னொன்று திராவிடம். இந்த ரெண்டு சொற்களையும் அரசியல் களத்தில் அடையாள சொல்லாக மாற்றியவர் தான், அறிவாயுதம் ஏந்தியவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். 1981 ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பூர்வ தமிழர் என்று பதிய சொன்னவர் பண்டிதர் அவர்கள். 1891 ஆண்டு அவர் தொடங்கிய அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சபை ஆகும். 1907 ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி அதையே தமிழன் என்ற இதழாக நடத்தி வந்தவர் அவர். பூர்வீக சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்தவர் அவர். அதனால்தான் தமிழன், திராவிடம் ஆகிய ரெண்டு சொற்களையும் அறிவாயுதமாக ஏந்தினார் என்று நான் குறிப்பிட்டேன். அவர் போட்டுக் கொடுத்த பாதையில்தான் தமிழ்நாட்டு அரசியல் செயல்பட்டு வருகிறது. எழுத்தாளர், ஆய்வாளர், வரலாற்றாசிரியர், மானுடவியல் சிந்தனையாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், மருத்துவர், பேச்சாளர், மொழியியல் வல்லுநர், பன்மொழி புலவர், புதிய கோட்பாளர், சிறந்த செயல்பாட்டாளர், சளைக்காத போராளி என பன்முக ஆற்றலை கொண்டவர்தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அவரது தாத்தா திரு கந்தப்பன் அவர்கள் தன்னிடமிருந்த திருக்குறளை ஓலைச்சுவடிகளை திரு எல்லிஸ் அவர்களிடம் கொடுத்து திருக்குறளை அச்சுப்பதிப்பாக கொண்டு வந்ததை நினைக்கும் போது குறளுக்கு அவருடைய குடும்பம் ஆற்றிய தொண்டுக்காக நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்களே என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் அவர் சொன்னதை தாண்டி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்ன அயோத்திதாசர், மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர் என்று முழங்கினார். 1845 முதல் 1914 வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய 175 ஆண்டு விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது. மகான் புத்திரை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்ன அயோத்திதாச பண்டிதர்களுடைய சிந்தனைகளும் இரவு பகலற்ற ஒளியாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன்.